அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து பிரார்த்தனைகளுக்கு பின்னால் வந்து முடிந்ததற்கு பின்னால் முகத்திலும் அல்லது உடம்பிலும் வந்து கைகளை தடவு சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பலர் செய்யக்கூடிய சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது தொட்டு தடவுகின்ற அது சம்பந்தமாக வருகின்ற அனைத்து செய்திகளும் வந்து பலகீனமானவையாக இருக்கின்றன, அதுக்கு ஆதாரத்துக்கு உட்பட்டவையாக அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வந்து துவா பிரார்த்தனை செய்ததுக்கு பின்னால் வந்து நாங்கள் கையை தடவ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அது சுன்னாக்களுக்கு முரணான என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு விடயத்திற்கு மாத்திரம் வந்து இஸ்லாம் வந்து முகத்திலும் உடம்பிலும் வந்து தடவுவதற்கு, அதாவது உடம்பில் தடவுவதற்கான அனுமதியை இஸ்லாம் வந்து வழங்குகிறது. எப்போது என்று சொன்னால், யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்காக வேண்டி அல் குர்ஆனை ஓதி, நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் எங்களுடைய உடம்பில் வந்து அல் குர்ஆன் ஓதி தடவுவதற்கும், அதே போன்று பிறிதொரு சகோதரர் வந்து அப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் வந்து அவருக்கு அந்த அல் குர்ஆனை ஓதி தடவுவதற்குமான அனுமதியை வந்து இஸ்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு முறை சஹாபாக்கள் சிலர் வந்து ஒரு நாட்டுப்புற ஒரு சமூகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த அரபிகள் சமூகத்தில் இருந்திருக்கின்ற ஒரு தலைவருக்கு வந்து ஒரு விசஜந்து தீண்டிவிட்டது. அப்போது அந்த சஹாபாக்கள் அந்த இடத்திலே வந்தபோது அந்த மக்கள் கேட்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் எங்களுடைய இந்த தலைவருக்கு வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்துகின்ற ஆற்றல் இருக்கிறதா, முடியுமா என்று கேட்டபோது சில சஹாபாக்கள் வந்து அதை முன் வந்தார். ஒரு சஹாபி முன் வந்து அதற்காக வேண்டி நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் வந்து சில சன்மானமாக சில ஆடுகளை தருவோம் என்று பொருந்தியதற்கு பின்னால் அவர்கள் வந்து அந்த நாட்டுப்புற தலைவருக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல் குர்ஆனை, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அவருக்காக வேண்டி தடவி விட்டு வருகின்றார்கள். இந்த செய்தியை வந்து வருகின்ற போது அவர்கள் சன்மானமாக பெற்று அந்த ஆடுகளையும் கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த செய்தியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னபோது நபி அவர்கள் வந்து எனக்கும் அதிலே பங்கு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த சம்பவத்திலே வருகின்றது என்னவென்றால், அவர்கள் வந்து தடவினார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது அல்ல அல் குர்ஆனை ஊதி எங்களுடைய உடம்பிலே வந்து நாங்கள் தடவிக்கொள்ளலாம், ஆனால் பிரார்த்தனைகளுக்கு பின்னால், அதாவது நாங்கள் ஏதாவது தொழுகைகளுக்கு பின்னால் அல்லது ஏதாவது பிரார்த்தனை செய்ததற்கு பின்னால் முகத்திலே தடவுவதற்காக வருகின்ற அனைத்து ஆதாரங்களும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் வந்து பலவீனமானவை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.